ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த்து மேக்ஸ் பயிற்சி எட்டு புள்ளி மூணில் உள்ள பதினான்காவது கணக்கு பார்க்கலாம் ஒரு விளையாட்டிற்கான நுழைவு கட்டணம் ரூபாய் நூற்றி ஐம்பது அந்த விளையாட்டில் ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது தனா ஒரு நுழைவு சீட்டு வாங்கினால் அவ்விளையாட்டில் ஒன்று அல்லது இரண்டு தலைகள் விழுந்தால் அவள் செலுத்திய நுழைவு கட்டணம் திரும்ப கிடைத்துவிடும் மூன்று தலைகள் கிடைத்தால் அவளது நுழைவு கட்டணம் இரண்டு மடங்காக கிடைக்கும் இல்லை என்றால் அவளுக்கு எந்த கட்டணமும் திரும்ப கிடைக்காது இவ்வாறெனில் ஃபஸ்ட்டு இரண்டு மடங்காக ரெண்டாவது நுழைவு கட்டணம் திரும்ப பெற மூணாவது நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கு ஆகிய நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவுகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவாம்மா ஒரு விளையாட்டில் நுழைவு கட்டணம் எவ்வளவு நூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ இதில் வந்து ஒரு விளையாட்டு இருக்குது என்ன அப்படின்னா ஒரு நாணயம் வந்து மூன்று முறை சுண்டப்படுகிறது ஓகேவா மூணு முறை சுண்டும்போது இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மூணு இந்த நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் அப்படின்னா அவள் வந்து இரண்டு தலைகள் ஒன்று அல்லது இரண்டு தலைகள் விழுந்துச்சுன்னா அவள் கெட்டுற பணம் வந்து அவளுக்கு திரும்ப கிடைச்சிரும் ஓகேவா அப்படி இல்லாமல் மூன்று தலைகள் கிடைத்தால் அவள் கெட்டின பணத்தை ரெண்டு மடங்காக கொடுத்துருவாங்களாம் அடுத்து அப்படி இல்லைல்ல வேற எதாவது விழுந்துச்சு அப்படின்னா அவளுக்கு எந்த கட்டணமுமே திரும்ப கிடைக்காது ஓகேவா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அது வந்து இரண்டு மடங்காக அவளுக்கு கிடைக்கணும்னா நிகழ்தகவு என்ன ஓகேவா இரண்டு 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 மடங்கு மடங்கு அப்படின்னா அப்படின்னா என்ன வரும் அவள் வந்து வந்து மூன்று ஓகேவா இதில் ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படும் பொழுது நமக்கு வந்து கூறுவெளி என்ன கூறுவெளியை எழுதிக்கிடணும் அதுலேருந்து நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அப்போ மூன்று நாணயங்கள் சுண்டப்படுகிறது அதற்கான கூறுவெளி இப்போ ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படும் பொழுது கூறுவெளி என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டுனாலும் சரிதான் அல்லது மூன்று நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் போது ரெண்டுக்குமே நமக்கு கூறுவெளிகள் வந்து இதுதான் கிடைக்கும் ஓகேவாமா இப்போ இந்த கூறுவெளிகள் வந்து நம்ம வந்து நல்லா படித்து வச்சுக்கிடணும் நாணயம்னால் என்ன வரும் சீட்டு சீட்டுக்கட்டுன்னா நமக்கு என்ன வரும் அடுத்தால் பகடை அப்படின்னா நமக்கு என்ன வரும் கூறுவெளி ஓகேவா எல்லா இதுலேயுமே கூறுவெளி சேமாக தான் இருக்கும் சரியாமா இப்போ நம்ம கூறுவெளி எழுதியாச்சு நம்மகிட்ட என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இரண்டு மடங்காக கிடைக்க நிகழ்தகவு என்ன ஓகேவா அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிடுறோம் ஃபஸ்ட்டு ஏ அப்படி இதை வந்து எஸ் கண்டுபிடிச்சிருக்குறோம் இதில் இருந்து என்ஆஃபிஎஸ் எவ்வளோவே இதில் வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கூட்டி எழுதற வேண்டிதான் மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்போ என்ஆஃபிஎஸ் வந்து எட்டுன்னு எடுத்தாச்சு அடுத்தால நமக்கு வந்து இரண்டு மடங்காக கிடைக்க நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவாம்மா இரண்டு மடங்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னது மூன்று தலைகள் கிடைத்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும் இரண்டு மடங்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்ம வந்து ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு ஒன் ஏ என்பது ஏ என்பது நுழைவு கட்டணம் இரு மடங்காக கிடைக்கும் நிகழ்ச்சி எங்கன்னு எடுத்து விடணும் ஓகேவாமா நுழைவு கட்டணம் இரு மடங்காக ஆகணும்னா நமக்கு என்ன கிடைக்கணும் மூணுமே தலைகளாக கிடைக்கணும் ஓகேவா அப்போ ஏங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் மூன்று தலைகள் மூன்று தலைகள்ங்கிறது எத்தனை ஒரே ஒரு இதில் தான் நமக்கு மூன்று தலைகள் கிடைச்சிருக்கு ஹைச் 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 இந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான் நமக்கு இருக்குது ஓகேவா ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு என்ன வரும் ஒன்று ஸோ இதனுடைய நிகழ்தகவு ஓகேவாம்மா அவங்களுக்கு ரெண்டு மடங்காக அந்த நுழைவு கட்டணம் கிடைக்கணும் அப்படின்னு அப்படின்னா அதுக்கான நிகழ்தகவு என்ன நிகழ்தகவுக்கு ஃபார்ம்லாம் என்னது பி ஆஃப் ஏ ஈக்குவல் என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஓகேவா ஈக்குவல் என் ஆஃப் ஏங்கிறது நமக்கு என்னது ஒன்று பை என் ஆஃப் எஸ்ங்கிறது என்னது எட்டு இப்போ இதை நம்ம வெட்டு கொடுக்க முடியாது ஓகேவா ஒன்று பை எட்டு இதுதான் என்னது நுழைவு கட்டணம் இரு மடங்காக கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு ஓகேவா ஒரு செட்டு நம்ம முடிச்சாச்சு இப்போ எத்தனை கொஷின் கேட்டிருந்தாலும் இதே மெத்தடில் தான் எழுதணும் ஆனால் ஆன்சர் இது மட்டும் நமக்கு வேறு வேறு வரும் நிகழ்ந்த ஃபார்ம்லாம் ஒன்று தான் இதில் நிகழ்ச்சின்னு எழுதணும் ஓகேவா இப்போ ரெண்டாவது நம்ம அவங்க என்ன கேட்டிருக்காங்க அதை கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது இங்கே ஏன்னு எடுத்துருக்குறோம் இங்கே வந்து பிஇன்னு எடுத்துக்குவோம் ஓகே பி என்பது நுழைவு கட்டணம் திரும்ப பெறும் நிகழ்ச்சி ஓகேவாமா அப்போ நுழைவு கட்டணம் எப்போ நமக்கு திரும்ப தருவாங்க ஒன்று அல்லது இரண்டு தலைகள் கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன தருவாங்க நுழைவு கட்டணத்தை திரும்ப தருவாங்க ஓகேவா அப்போ நம்ம அந்த அதுக்குள்ளதை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ பி ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன கிடைக்கணும் ஒன்று அல்லது இரண்டு தலைகள் கிடைக்கணும் ஓகேவா ஸோ கூறுவெளியிலருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரு தலை இருக்கணும் அல்லது ரெண்டு தலைகள் இருக்கணும் ஓகேவாம்மா இப்போ இதில் பாருங்கள் இதில் மூணு தலைகள் இருக்குது ஸோ நமக்கு அது வந்து கிடையாது ஓகேவா அடுத்து ஒன்று அல்லது ரெண்டு தலைகள் அப்போ இந்த ஹைச் ஹைச் டி எழுதிடலாமா நெக்ஸ்ட்டு என்ன எழுதிடலாம் ஹெச்டி ஹெச் எழுதிடலாம் ஹைச் டி ஹைச் எழுதிடலாம் அடுத்தால டீஹெச் ரெண்டு ஒன்று ஒரு தலை இருக்கணும் அல்லது ரெண்டு தலைகள் இருக்கணும் ஓகேவா அடுத்தலை இப்போ இதில் ஒரு தலை இருக்குது ஸோ இதையும் நம்ம என்ன எழுதிடலாம் எழுதிக்கலாம் டி டி ஹைச் ஓகேவாம்மா அடுத்துக்காம்மா இப்போ டீ ஹெச்ச்டி அதில் ஒரு தலை இருக்குது ஸோ நம்ம அதையும் எழுதிக்கலாம் டீ ஹைச்சி அடுத்தது ஹைச் டி டீ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து மூணுமே பூவா தலையாக இருக்குது பூவாக இருக்குது ஓகேவா ஸோ நம்ம இதை என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது ஒரு தலை அல்லது ரெண்டு தலை இருக்கிறது அப்போ இதோட முடிஞ்சுது அப்போ இதில் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம் என் ஆஃப் பி ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அப்போ என் ஆஃப் பி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆறு இப்போ இதனுடைய நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும் நிகழ்தகவு எதுக்காக நுழைவு கட்டணத்தை திரும்ப பெறும் நிகழ்தகவு இப்போ இங்கே பின்னு எடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இதை பி ஆஃப் பின்னு எடுத்துக்கிறோம் இதுக்கு ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா ஆஃப் பி பை ஆஃப் எஸ் ஓகேவா என் ஆஃப் பிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆறு பை ஆஃப் எஸ்ங்கிறது கூறுவெளி அது வந்து எத்தனை எட்டு இப்போ இதை வெட்டு கொடுத்துக்கலாம் மூணா ரெண்டால் வெட்டு கொடுப்போம் மூவி ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு அப்போ பி ஆஃப் பி வந்து நமக்கு என்ன கிடைக்கிது மூணு பை நான்கு இதுதான் அந்த நுழைவு கட்டணத்தை திரும்ப பெறுவதற்கான நிகழ்தகவு ரெண்டாவது இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்து மூணாவது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மூணாவது நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கு நுழைவு கட்டணம் இழப்பதற்கு அப்படின்னா இதில் வந்து இரு மடங்கு அதாவது மூன்று தலைகளும் வரக்கூடாது ஒன்று அல்லது இரண்டு தலைகளும் வரக்கூடாது அது போக மீதி உள்ளது நமக்கு என்ன கிடைக்கும் மூணுமே பூவாக இருக்கிறது தான் கிடைக்கும் அப்போ இந்த ஒன்று மட்டும் தான் நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கான நிகழ்தகவு சி என்பது நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கான நிகழ்ச்சி என்க நுழைவு கட்டணத்தை இழப்பது அப்படின்னா என்ன முதல்ல உள்ள இரு மடங்கு தலைகளும் அதாவது இரு மடங்காகவும் கிடைக்கணும் அப்படின்னா மூன்று தலைகளும் இருக்கக்கூடாது அடுத்து ரெண்டாவது உள்ளது வந்து ஒன்று அல்லது இரண்டு தலைகள் அதுவுமே இருக்கக்கூடாது அப்போ அதுவும் இல்லாமல் மீதி உள்ளது என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே டேலாக இருக்கிறது தான் கிடைக்கும் ஓகேவா அப்போ சி வந்து இதில் எவ்வளவு ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது ஸோ ஒன்று இதனுடைய நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்கலாம் நிகழ்தகவு இங்கே சி அப்படின்னு எடுத்ததுனால நம்ம பி ஆஃப் சி அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கணும் அப்போ பிஆர்சி ஈக்குவல்டு இதுக்குள்ள என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் ஓகேவா ஈக்வல்டு என்ஆஃப்சியோட மதிப்பு என்னது நமக்கு ஒன்று என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கூறுவழி எட்டு அப்போ இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது பிஆப்சி ஈக்குவல்ட்டு ஒன்று பை எட்டு இதுதான் என்னது நுழைவு கட்டணத்தை இழப்பதற்கான நிகழ்தகவு ஓகேவாம்மா இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கணக்கில் வந்து கொடுத்துருக்கும் போது கொடுத்துருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் கூறுவெளி கண்டுபிடிச்சிடணும் எல்லா கணக்குக்குமே கூறுவெளி வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லா நிகழ் தகவலையும் நம்ம அந்த கூறுவெளியை தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ நம்ம கூறுவெளி கண்டுபிடிச்சிட்டு அடுத்தால நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துக்கிடணும் ஏ முதல் இதுக்கு ஏ அடுத்ததுக்கு பி அடுத்தது சி அப்படி எத்தனை கணக்குகள் கேட்டிருந்தாலும் நம்ம ஏபிசின்னு சொல்லி கொடுத்துட்டு முதல்ல நிகழ்ச்சின்னு எழுதணும் அடுத்தாலும் அந்த நிகழ்ச்சியில் வந்து எந்தெந்த உறுப்புகள்லாம் கிடைக்கும் அதை எழுதிக்கிடணும் அடுத்து அடுத்து அதில் வந்து எத்தனை நம்பர் இருக்குது அந்த ஏல வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குது அடுத்து நிகழ்தகவுக்குள்ள ஃபார்ம்லா பி ஆஃப் ஏ ஈக்வாலிட்டி என்ஆஃப் ஏ பை என்ஆஃப் இதுதான் நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்ம்லா ஓகேவா அப்போ ஏ வந்துச்சுன்னா இங்கே எல்லாமே வரும் இங்கேயும் பி இங்க சினா இங்கே சி ஓகேவாமா ஸோ நிகழ்தகவுக்குள்ள ஃபார்ம்லா வந்து பி ஆஃப் ஏ ஈக்வல்டி என்ஆப் ஏ பை ஆஃப் எஸ் ஓகேவா அதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற என் ஆஃப் ஏ என்னது கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அங்கே எடுத்து போது டக்குன்னு பார்த்து எழுதணும் பி எஃப் கண்டுபிடிச்சிருவோம் இவ்வளவு தான் இந்த ஒரு செட்டு தான் கணக்கு எத்தனை கணக்குகள் கேட்டாலும் இந்த செட்டை நம்ம அப்படியே திரும்ப திரும்ப செஞ்சு என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த பாடத்தில் வந்து டூ மார்க் கொஸ்டின் இருக்கும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இருக்கும் சில சமயங்களில் இதிலிருந்து கட்டாய வினாக்கள் கூட கேட்கலாம் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் டைமும் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் நமக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும் ஓகேவாமா தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்